கணவனுடன் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண் ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டிய நிலையில் தற்பொழுது அந்த பெண் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நேற்றைய தினம் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையிலே தொடங்கப்பட்ட செரியாபாணி எனப்படுகின்ற கப்பல் சேவை இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியைச் சேர்ந்த கர்ணிகா எனப்படுகின்ற 29 வயதுடைய இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் நேற்று காலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை கணவனுடன் கருத்து முரண்பாடு ஏற்பட்ட நிலையிலே அவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்தார். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அந்த பெண் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை அளவிலே அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தற்பொழுது போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது. மற்றொரு செய்தியாக, இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு நேற்றைய தினம் கப்பல் சேவை ஒன்று தொடங்கப்பட்டிருந்தது. 40 வருடங்களுக்கு பின்னர் கோலாகலமாக அந்த கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருந்தது. 3 கோடி ரூபாய் செலவில் இந்த கப்பல் சேவைக்கான பணிகள் நாகப்பட்டினத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக கொடியசைத்து இந்த கப்பல் சேவையை ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் காலை 7 மணி அளவில் அந்த கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு முதல் பயணத்தை மேற்கொண்டு மதியம் 12 மணி அளவில் இங்கு வந்து சேர்ந்தது. அப்பொழுது இலங்கையின் கப்பல் துறை அமைச்சர், வடக்கு மாகாண ஆளுநர், கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் உள்ளிட்ட பலரும் இணைந்து கோலாகலமாக அந்த கப்பலை வரவேற்றிருந்தனர். அப்போது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 50 பயணிகள் இலங்கை வந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்திலிருந்து அந்த கப்பல் திரும்ப நாகப்பட்டினத்துக்கு சென்ற போது 30 பேர் இங்கிருந்து பயணம் செய்ததாக கூறப்பட்டது. நேற்றைய தினம் இந்த கப்பல் சேவை இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இந்த கப்பல் சேவை ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போதிய அளவு டிக்கெட் முன்பதிவு இல்லாததால் இந்த கப்பல் சேவை இன்றைய தினம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் வாரத்தில் 3 தடவைகள் இந்த கப்பல் சேவையை இயக்குவதற்கு தற்பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் திங்கள், புதன், வெள்ளி போன்ற வாரத்தின் 3 நாட்களிலே இந்த கப்பல் சேவை இனி இயக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. போதிய அளவு பயணிகள் இதிலே பயணம் செய்யாத காரணத்தினாலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.